சஷ்டி தீவி நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிட துறையில இருபது ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போறோம் நிறைய ஜோதிட ஆலோசனை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் மேடம் வணக்கம் வணக்கம் கடந்த பல வந்து நிறைய பரிகாரம் எளிய பரிகார முறைகளாக வந்து மக்கள் கிட்ட ரொம்ப போய் ரீச் ஆற மாதிரி அவங்களால ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களும் நல்லா அழகா சொல்லிட்டு வரீங்க இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது இந்த பண்டிகைக்கான மகத்துவம் என்ன நவராத்திரினாவே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒன்பது சக்திகளை நம்ம வழிபட போறோம் இச்சாசக்தி கிரியாசக்தி யான சக்தி அப்படின்னு சொல்றது அந்த ஒரு சக்திக்கு மூன்று நாள் கொண்டாடுறோம் அந்த ஒன்பது நாளும் அதுவும் நவகிரகங்களோட இணைஞ்சு என்ன நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அப்ப அதையோட இணைச்சு அந்த நவகிரகங்களுடைய அந்த நிறங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு தேவதைகளையும் அலங்காரம் செய்து அவங்களுக்கு நைவேத்தியம் படைத்து அது வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது தனியாகவே இருக்கு ஆனா நவராத்திரியை கும்பிட்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முக்கியமாக நீங்கும் அதுவும் இந்த நவராத்திரிகளில் விரதம் இருந்து அவங்க அந்த ஒன்பது நாளும் அந்த ஒன்பது தேவதைகளையும் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் கூட தீர்றத்திற்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு கிழமையில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு கிழமையினுடைய ஆகர்ஷண சக்திகள் அந்த கிரக இயக்கங்கள் நம்ம உடம்புல முழுமையாக இருக்கும் அப்போ அன்னைக்கு அந்த ஏன்னா ஒன்பது நாளில் அந்த ஏழு கிழமைகள் அப்படிங்கிறது வந்துடும் அப்போ ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படின்னா இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அது எந்த சக்தி வடிவமாக இருந்தாலும் இருக்கலாம் இப்போ ஒரு நவராத்திரி வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திங்கக்கிழமைன்னா நாலாவது தேவதை தான் வருவாங்க அப்போ எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த வெள்ளை வஸ்திரம் அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு அவள் வந்து நெய்வேத்தியம் வச்சு பால் பாயாசம் வச்சு அவங்க கும்பிடுறாங்க அவங்க வேண்டுதலை செய்கிறாங்க அதுவும் பெண்கள் முதிர்ந்த பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அவங்க ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நவராத்திரிகள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு கிஃப்ட் இருக்கும் குழந்தைகள்னா குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு மாதிரின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அது ஆண் பெண் பேதம்லாம் எல்லாம் கிடையாது பெண்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆண்களும் அவங்க எந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமைக்கு உரிய தேவதைக்கு இவங்க இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வர்ற குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பெரிய குழந்தை குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுக்குறாங்க தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது ஒன்பது பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திங்கக்கிழமை அந்த ஒன்பது தேவதைகளுமே இவங்களை வாழ்த்துறதுக்கு சமம் ஆசீர்வாதம் வாங்கணும் முக்கியமாக நவராத்திரிகள்ல வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்புல தட்சணை கொடுத்து அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணணும் அதுதான் பெரிய விசேஷம் இன்னைக்கு நிறைய பேரை நமஸ்காரம் பண்ணுறதை விட்டுடுறாங்க மற்றது எல்லாமே பண்றாங்க ஆனால் அப்படி குழந்தைகளாக இருந்தாலும் கண்ணிகளாக அந்த குழந்தைகளையும் அவங்கள பாவிச்சு அவங்களுக்கு பூஜைகள் செஞ்சு அந்த சுபாசினி பூஜை கன்னிகா பூஜை சுமங்கலி பூஜை எல்லாம் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் அந்த நவராத்திரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது குடும்பத்துல உள்ள ஆண்கள் இந்த ஒன்பது நாட்களும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்கள திட்டாம இந்த ஒன்பது நாளும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்கன்னாவே அந்த வருஷம் அவங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே செவ்வாய்கிழமை பிறந்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்கிழமை என்னைக்கு அது அந்த அம்பாள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சிவப்பு வஸ்திரத்தை வச்சு செவ்வரளி மாலை போட்டு அவங்களுக்கு சிவப்பு கலர்ல உள்ள தானியங்களை நெய்வேத்தியமா வச்சு இப்போ சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த கவுனி அரிசின்னு இருக்கும் அதுல அந்த இனிப்பு கலந்து செட்டி நாட்டுல எல்லாம் அந்த நெய் ஊற்றி நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவங்க சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலகீனமான ஒரு நிலை அப்படிங்கறது மாறும் அவங்க நல்ல துணிச்சலா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அவங்க அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் அவங்க ஏதாவது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நவராத்திரியில செவ்வாய்கிழமை அவங்க செவ்வாய்கிழமை பிறந்தவங்களா இருந்தாதான் செவ்வாய்க்கிழமை பிறந்து அந்த கிழமை அந்த தேவதையை வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அரசாங்க உதவிகள் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிடும் அரசாங்க பணிகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேகமாக நடைபெற ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த நவராத்திரியினுடைய வழிபாடுகள் நிறைய பேருக்கு அது தெரிகிறதில்ல வருஷத்துல ஒரு தடவை எல்லா விசேஷங்களுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு ஆனா அந்த புரட்டாசி மாசத்துல உள்ள அந்த வழிபாட்டுக்கு அதீதமான பவர் உண்டு ஏன்னா அந்த புரட்டாசிங்கிறதே கன்னி மாசம்னு தான் சொல்லுவாங்க அது வந்து நம்ம தமிழ் மாதங்கள்ல எடுத்துட்டோம்னா கன்னி ராசியில வரக்கூடிய ஒரு மாதம் அப்ப பெண்களுக்கு பிடித்தமானதை கொடுக்கும்போது அவங்க சீக்கிரம் நம்ம கேட்டதை நமக்கு கொடுப்பாங்க தான் இதில் உள்ள ஐதீகம் அதனால அந்த நவராத்திரி வழிபாடு அந்தந்த கிழமையில புதன்கிழமையில பிறந்தவங்க பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயறு அவங்களுக்கு நைவேத்தியமா வச்சு பச்சை பருப்பு பாயாசம் வச்சு அவங்க வழிபடுறாங்க மாமன்ட்ட அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் மாமன்ட்ட அல் மாமன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க மாமன் உறவுகளில் இருக்க யாராக வேணாலும் தாய் மாமனாக பாவிச்சு அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் செவ்வாய்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த விட்டுட்டோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வழிபாட்டு முறைகள் இந்த ஒவ்வொரு வருஷத்துல ட்ரெண்டா போகும் மஞ்சள் படம் வாங்கி கொடுக்கறது சிகப்பு படம் வாங்கி கொடுக்கறதுன்னு கலர் இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சி படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்ப சகோதரிகள் என்ன பண்ணணும் சகோதரன்களை வர வச்சு அவங்களுக்கு பிரியமானதை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசிரியம் வாங்கணும் அப்படி வாங்கினா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னா அவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நவராத்திரி தேவதையை வழிபாடு செய்யும்போது மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி குழந்தை பொம்மைகளை நிறைய வச்சு அந்த கொழு பொம்மைகள்ல குழந்தைகள் பொம்மைகள் குழந்தைங்க விளையாடுற மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய வச்சு ஒரு ஒன்பது குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானது விளையாட்டு சாமான் செப்பு சாமான் கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அவங்கள்ட்ட அந்த ஒன்பது கண்ணிகளாக தேவதைகளாகவே அது பாவிச்சு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும் ஆகாதவங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நவராத்திரியில வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அவங்க வஸ்திரம் சந்தன கலர்ல வஸ்திரம் எடுத்து அந்த சந்தனத்தை நல்லா பன்னீர் ஊத்தி மனமா குலைச்சு வர்றவங்களுக்கு சந்தனத்தை பூசி அந்த நலுங்கு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒன்பது பெண்களுக்கு நலுங்கு வச்சு அவங்களுக்கு வ செஞ்சு அவங்கள்ட்ட அவங்க சந்தோஷப்படுத்தி அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் இந்த மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்க வேலையாட்கள் நிறைய தொழில் ஸ்தாபனங்கள்ல இருப்பாங்க வேலையாட்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஒரு சிலர்ல பெரிய வேலை வேலையாட்கள் தங்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறவங்க இந்த சனிக்கிழமை என்னைக்கு அவங்க வந்து அந்த நவராத்திரியில தேவதைய கும்பிடுறாங்க நீலக்கலர் வஸ்திரம் சாற்றி குவளை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு அவங்க நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு அந்த அந்த நவராத்திரியில் வர்றவங்களுக்கு எள்ளு உருண்டை அல்லது எள்ளு மிட்டை அவங்க நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த கொடுத்து அனுப்பினாலே அது கொடுத்தாலே போதுமானது அது கொடுத்தா அவங்களுக்கு அந்த வேலைக்காரர்களுடைய அந்த தன்மைகள் வந்து மாறும் அவங்களுக்கு வேலையாட்கள் நல்ல ஒரு விசுவாசமான வேலையாட்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எந்த இடத்துலையும் மரியாதையே கிடையாது எனக்கு எங்க போனாலும் என்னை டிஆக்டிவேட் தான் பண்றாங்க எனக்கு என் சொல்லுக்கு மதிப்புங்கிறதே கிடையாதுன்னு இருக்கிறாங்களா குடும்ப தலைவர்களே நிறைய அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்பாலை அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களாக இருந்து அந்த அம்பாளை அவங்க வழிபாடு செய்கிறாங்க ஒரு இளம் சிவப்பு வஸ்திரம் எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த நெய்வேத்தியம் நல்லா அது எது வேணாலும் ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது அவங்களுக்கு என்ன மனசுல பிடிக்குதோ அந்த நைவேத்தியத்தை வச்சு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் உண்டு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது அவங்க முன்னோர்கள் அவங்க நினச்சிக்கணும் முன்னோர்கள் ஃபோட்டோ எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணி அவங்களுக்கும் அதை வச்சு சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்களுடைய ஆத்ம பலம் அப்படிங்கிறது அதிகமாகும் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி நவராத்திரிகள்ல அந்த ஒன்பது கிரகங்களுடைய தாக்கங்களையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல அந்த அம்பாள் ஆதிபரா தான் நம்ம ஒன்பது ரூபமாக கும்பிடுறோம் அந்த ஆதிபரா சக்தியுடைய அனுகிரகம் கிடைச்சு அவங்க சுபிச்சமா இருப்பாங்க ரொம்ப அழகா நவராத்திரியை பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அதை தொட்டு இன்னொரு ஒரு விஷயம் வருது மேம் அது அதாவது கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அந்த கிரகணத்துல இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறையை வந்து சொல்லிடுங்க கிரகண நேரத்துல நம்ம மந்திர ஜபங்கள் பண்றது நமக்கு ரொம்ப வலிமையை கூட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்துல வந்து அது ஒரு சூனியமான ஒரு நேரம் நல்ல சக்திகளை அந்த ஒரு நிழல் மறைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம முன்னோர்கள் சொல்றது ராகு கேதுகள் வந்து விழுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கிரகணம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம வேற எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அந்த தெய்வங்களை மட்டும் நம்ம பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பலம் ஆயிரம் மடங்கு நமக்கு கிடைக்கும் ஒரு நேரத்துல நம்ம ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை ஜெபிச்சோம்னா இந்த கிரகண நேரத்துல அதே நூற்றி எட்டு தடவை சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு அந்த லட்சத்தி எட்டு தடவை உரிய பலன் பலன்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வலிமைகளை நம்ம கூட்டக்கூடிய நேரம் அதை நிறைய பேர் தவறுதலாக அதை நிறைய சங்கடங்கள்ல அந்த விளையாட்டு போக்குல அதெல்லாம் விட்டுடுறாங்க ஆனா சின்ன குழந்தைகளா இருந்தா கூட சரி படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல மந்தமாக இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகண நேரத்துல ஹயக்ரீவர் மந்திரத்தையும் ஹா காயத்ரி மந்திரத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க இந்த நேரத்தில் இதை சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப ஒரு சீட்ல எழுதி இதை படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் அவசியமே கிடையாது அதை படிச்சாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த படிப்பு ஞாபகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் கடன் இருக்கா அவங்க இந்த கிரகண நேரத்துல இந்த கடன் தீரணும்னு சொல்லி அதுவும் கரெக்டாக அவங்க அந்த கடன் எந்த அளவுக்கு இருக்கோ அதனுடைய அந்த சில்லற மடங்குல ரூபா கடன் இருக்குன்னா இருபது ரூபாயை வச்சு அவங்க அந்த நேரத்துல அந்த ஜெபிச்சு அந்த கிரகணம் விலக போகிற நேரத்துல அவங்க பேரை சொல்லி அந்த தொகையை எடுத்து வச்சுட்டாங்கன்னாவே அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவமா தவம் இருப்பாங்க அவங்க இந்த கிரகண நேரத்துல அந்த மந்திரத்தை சொல்லி அதுவும் சந்தான கோபாலன் மந்திரம்னு இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு எல்லா மந்திரங்களுமே யூடியூப்பில் நமக்கு கிடைக்குது அந்த மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடியலை நம்ம அச்சர சுத்தமாக நம்மளால் வராது அப்படின்னா அதை யூடியூப்பில் போட்டு நம்ம கேட்கலாம் அப்படி பண்ணும்போது அதனுடைய தன்மைகள் அப்படிங்கறத நமக்கு அபரிமிதமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த கிரகண நேரத்துல நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது நமக்கு அந்த வருஷம் அது சாதகமாக அமையும் இந்த எபிசோட்ல நமக்கு வரக்கூடிய இந்த நவராத்திரியினுடைய அம்சங்கள் என்ன அதில் என்னெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இந்த கிரகணத்தில் நம்ம என்ன விஷயங்கள் வந்து மனசில் நினச்சோம்னா அது சுலபமாக முடியக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மக்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கீங்க மேடம் அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய பயனுள்ள விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு அவர்களோட பதில்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல எல்லாரையும் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி